50 years வரைக்கும் வாரண்டி சர்டிஃபிகேட்டோடவே கொடுக்குறோம். இப்போ ஒரு கார் பார்க்கிங்கில் போடுறீங்க அப்படின்னா ஒரு 5 டன் வெயிட் வரைக்கும் இந்த மேலே லோடு கெப்பாசிட்டி தாங்குற அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். அந்த ஏன் ஜீரோ மெயின்டெனன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேங்குக்குள்ளே இறங்கி வேலை செய்ய வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. ரெகுலராக இவங்க வந்து டாய்லெட்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னாவே இப்போ போதும், உங்களுக்கு பாக்டீரியா போட தேவையில்லை. பேசிக்லி வந்து 5 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டேங்கை நாங்கள் ரெண்டாக கட் பண்ணி உங்களுக்கு வந்து டெமோக்காக வச்சுருக்கோம். டேங்க் ஒன்றுமே ஆகாது. இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, ஈஸி. வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். எஃப்ஆர்பி மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மாடி படிக்கட்டாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5x3 இடம் இருந்தது அப்படின்னா இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ லைட் வெயிட்டாக இருக்கிறதால மழைக்காலங்களில் தண்ணி ஏதாவது கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த டேங்க் வந்து மிதக்குமா? என்ன ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இப்போ டெலிவரியை பொறுத்த வரைக்கும் எப்படி சார், டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு ஏதாவது சார்ஜஸ் இருக்கா? இதே மாதிரியே ஃபைபர் டேங்க் வந்து மார்க்கெட்டில் வேறு சில பேரும் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இப்போ அதுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாருக்கும் வணக்கம். பயோசெப்டிக் டேங்க் பற்றி நீங்கள் நிறைய வீடியோகளை பார்த்துருப்பீங்க, நம்மளே கூட வீடியோஸ் போட்டிருந்தோம், அதையும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் டேங்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபரில் பண்ண பயோசெப்டிக் டேங்க். இதில் என்ன புது விஷயங்கள் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது, அந்த டேங்க்குக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்களையும் அதோட ப்ரைஸ் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார், உங்கள் கம்பெனி பேர் பாரத் பயோ டேங்க் இல்லைங்களா? ஆமாம். சரிங்க சார், உங்கள் நேம் சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிங்க. என்னோடய பேர் தேவா, என் கம்பெனி பேர் வந்து பாரத் பயோ டேங்க். பயோசெப்டிக் டேங்க் வந்து எஃப்ஆர்பியில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் சப்ளை பண்ணுறோம். அது இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா எல்லாமே இது வரைக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இப்போ கான்கிரீட்டில் பண்ணுறோம் இல்லையா, நம்மளாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயே கூட 2-3 மாடல்ஸ் இருக்குது. ஆமாம். தனித்தனியாக ரவுண்ட் ரவுண்டாக வைப்பாங்க. ஆமாம். இல்லை ஃபுல்லாகவே ஒரு பாக்ஸ் கான்கிரீட்டாக பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இதில் வந்து ஃபைபரில் பண்ணுறீங்க, இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, கான்கிரீட்டில் நீங்கள் பண்ணும்போது என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் செப்பரேட் செப்பரேட் டேங்க் வரும். அதாவது வந்து ஒரு டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்ற மாதிரி ஒரு டேங்க் சொல்கிறாங்க. 4 பக்கம் செவரு கட்டுவாங்க. ஓகே, கட்டி அதுக்குள்ளே வந்து எல்லா தண்ணியும் விடுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உரம் மாதிரி வந்து 1, 2, 3 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நிறைய இடம் தேவைப்படும். பட் இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மாடி படிக்கட்டாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5x3 இடம் இருந்தது அப்படின்னா இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்க சார், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட லைட் வெயிட்டாக இருக்குது இல்லையா? ஆமாம். இப்போ லைட் வெயிட்டாக இருக்கிறதால சில மைனஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம். இல்லை சார், இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ நீங்கள் சிமெண்ட் டேங்க் எப்படி பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் பீரியட் வந்து ஒரு 40 இயர்ஸ் to 50 இயர்ஸ் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி நாங்களும் இதுக்கு லைஃப் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி சர்டிஃபிகேட்டோடவே கொடுக்குறோம். ஓகே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னர் வந்து பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த எஃப்ஆர்பி டேங்க் பண்ணுறதுனால லோடு நல்லா எடுக்கும். இப்போ இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 5x3 சின்ன டேங்க் தான். இப்போ ஒரு கார் பார்க்கிங்கில் போடுறீங்க அப்படின்னா ஒரு 5 டன் வெயிட் வரைக்கும் இந்த மேலே லோடு கெப்பாசிட்டி தாங்குற அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணியிருப்போம் அந்த டேங்க்கை. ஓகே. ஓகே, அதனால உங்களுக்கு இந்த டேங்க் வந்து பாதிப்படையிறதோ உடையிறதோ அந்த மாதிரி எதுவுமே வராது. இப்போ சில பேருக்கு என்ன டவுட் இருக்குதுன்னா, மழைக்காலங்களில் தண்ணி ஏதாவது கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த டேங்க் வந்து மிதக்குமா அப்படின்னு மிதந்துக்கிட்டு மேலே? இல்லை, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எம்டியாக வச்சோம் அப்படின்னா தான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ளோட் ஆகி வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. டேங்கை வந்து பள்ளம் தோண்டி பள்ளத்துக்குள்ளே இறக்குன அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லாக நாங்கள் தண்ணி பிடிச்சிருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோ மெத்தடு. இப்போ இன்லெட் வழியாக வந்து தண்ணி உள்ளே போகும், அவுட்லெட் வழியாக உள்ள தண்ணி வெளியில் போகும். இந்த 1200 லிட்டர் டேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75% வந்து ஃபுல்லாக இருக்கும்போது இந்த டேங்க் வந்து வெயிட்டில் தூக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஓகே, இந்த வாட்டர் வந்து ட்ரீட் ஆகி அது வந்து சோக் பிட்டில் கனெக்ட் ஆகி அது வந்து கார்டனுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கஸ்டமரோட வீடு, ஒரு பங்களா வீடு. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கார்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டேங்கை வந்து அனலைஸ் பண்ணி எங்களை கேட்டு வாங்கியிருக்காங்க. சரிங்க சார், இப்போ இதில் இன்லெட்டில் வந்து நம்ம கொடுத்துட்றோம் அப்படின்னா இது நடுவில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பிரிச்சிருப்பீங்க இல்லைங்களா, அதை நம்ம பார்த்துடலாமா? ஆ, பார்க்கலாம் சார். சார், இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லி வந்து 5 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டேங்கை நாங்கள் ரெண்டாக கட் பண்ணி உங்களுக்கு வந்து டெமோக்காக வச்சுருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கம்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து பாலிகிராஸ் மேட்டு, லினின் மேட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த பாலிகிராஸ் மேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியா வந்து க்ரோ ஆகும். செகண்ட் அண்ட் தேர்டு, இந்த செகண்ட் அண்ட் தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கருப்பாக உள்ள கொட்டியிருக்காங்க இல்லையா, ரவுண்ட் ரவுண்டாக, இது வந்து வீல் சிப்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து பயோ மீடியான்னு சொல்லுவோம். இந்த 4 கம்பார்ட்மெண்ட்ல தான் பாக்டீரியா க்ரோ ஆகி உங்களுக்கு அப் டு 95% to 97% வந்து வாட்டர் ஃபில்ட்ரேஷன் பண்ணிடும். மீதி இருக்கிற 3% இதில் வந்து உங்களுக்கு ட்ரீட்டட் வாட்டராக வந்து வெளியில் போயிடும்.
இதில் ஸ்மெல்லு கழிவுகள் எதுவும் வெளியில் வர்றது எதுவுமே இருக்காது. ஓகே ஓகே. இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வரும்பொழுது இங்கே வந்து கிளீன் வாட்டர், கிளீன் வாட்டராக வந்துடும். அதாவது இப்போது ஒரு கலங்கள் தண்ணி வந்தால் எப்படி இருக்கும், அதாவது ஆர்வோ வாட்டர் மாதிரி பியூரிஃபையாக வராது, ஒரு கலங்கள் தண்ணியாக இருக்கும். அது அந்த தண்ணியை கார்டன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இது ஒரு விதமான ஹியூமன் வேஸ்ட்டுக்கு ஆர்கானிக் வாட்டர்னு சொல்லலாம். சரிங்க சார். இப்போ இதில் வந்து கிளீனாக வர்றதுக்கு அந்த பாக்டீரியா சொல்லிட்டு, ஆமாங்களா, அது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்ற வேண்டியது இருக்கும், மெயின்டெனன்ஸுக்கு அதிகமாக செலவாகுமா சார்? இப்போ நிறைய பாக்டீரியாஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு பாக்டீரியாஸ் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் யூஸ் பண்ணுற பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இனாகுலம் அப்படின்ற ஒரு பாக்டீரியா யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வர அந்த கழிவுகளை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம போடுறோம். ரெகுலராக இவங்க வந்து டாய்லெட்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னாவே இப்போ போதும், உங்களுக்கு பாக்டீரியா போட தேவையில்லை. ஒரு 15 டேஸ் to 20 டேஸ் வந்து வீட்டை பூட்டிட்டு இப்போ வெளியூர் போயிடுறாங்க. வெளியூர் போகிறாங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்டீரியா உள்ளே செத்து போயிடும். அப்போ நம்ம போடணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடு எடுத்துக்கோங்களேன். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்கிற வீடு. ஓகே. பட் 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை பூட்டிட்டு வெளியில தான் இருக்காங்க. 15 டேஸ் once தான் வராங்க. ஆனால் வாட்ச்மேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இங்கே இருக்காங்க. அவங்க இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஹியூமன் வேஸ்ட் போனால் கூட போதும், அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் யூஸ் பண்ணிட்டே இருந்தால் கல்ச்சுரல் ஆகிட்டே இருக்கும். யூஸே பண்ணாமல் இருந்தால் கல்ச்சுரல் ஆகாது. அப்போ நம்ம ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே. ரெகுலர் யூஸ் மெயின் சார், கண்டிப்பாக. ஓகே சார். இப்போ அந்த பாக்டீரியாவை வந்து எப்படி அவங்க இதை உள்ளே போட முடியும்? நான் 2 விதமாக போடலாம். ஒன்று டேங்க் வழியாகவே கொட்டணும்னா கொட்டிடலாம். இல்லை அப்படின்னா அவங்களோட கிளாசெட்டில் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கிளாசெட்டில் கொட்டி ஃப்ளஷ் பண்ணாங்க அப்படின்னா டேங்க் உள்ளே போயிடும். ஓகே சார். இப்போ இந்த டேங்க் வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்களே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவீங்களா? எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்கு? அதான் சார், சில கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணிக்கிறோம் அப்படின்னா கைட்னஸ் நாங்கள் பண்ணுவோம், அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துரும்பு எடுத்து கூட வைக்க மாட்டேன் நான், நீங்களே வந்து எல்லாமே பண்ணி கொடுங்க அப்படின்னுவாங்க. நாங்கள் அந்த இடத்துல வந்து எங்களோட செட் ஆஃப் டீம் அமைச்சு, எங்கள் கம்பெனி பர்சன்ஸ் அமைச்சு, அவங்களுக்கு என்ன தேவை, நீட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்து அந்த இடத்த மெஷர் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து டேங்க் பள்ளம் தோண்டி உள்ளே இறக்கி தண்ணி பிடிச்சி திருப்பி ரீவர்க் கம்ப்ளீட்டாக பண்ணி ஃபினிஷிங் ஒர்க் வரைக்கும் பண்ணி கொடுத்துருவோம். அது என்ன காஸ்ட் வருதோ கஸ்டமர் பேர் பண்ணி அதை பே பண்ணிவிடுவாங்க. ஓகே. இப்போ நீங்கள் கொடுக்குறது வந்து மெட்டீரியலுக்கு மட்டும்தான், இன்ஸ்டாலேஷனுக்கு தனியாக கொடுக்கணுன்ற? ஆமாம், மெட்டீரியலுக்கு மட்டும் அப்படின்னா வந்து சார், இப்போ வந்து சின்ன டேங்கை பொறுத்த வரைக்கும் எந்த டேங்காக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பள்ளம் தோன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரு கோட் பண்ணுறோம் பள்ளம் தோன்றதுக்கு அப்படின்னா அந்த கோட்டோட முடியாது. ஓகே. ஏன்னா சம்பி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு விழும், சில இடத்துல பூமியிலேருந்து தண்ணி வந்துனே இருக்கும். ஓகே. அப்போ நம்ம கோட் பண்ணுறதை விட அதிகமாகும். அப்போ கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், அதுக்காக தான் சார் நீங்களே எடுத்து கொடுத்துருங்க, பள்ளம் நோண்டி கொடுத்துருங்க. பள்ளம் நோண்டுறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் சார். அது பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-3 பள்ளம் எடுக்குன்னா ஒரு 2 மணி நேரத்தில் எடுத்துருவாங்க. பட் இந்த காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கிறதுனால கஸ்டமர் ஸ்கோப்பில் கொடுக்குறோம், மற்றபடிக்கு ஒன்றுமே கிடையாது. சரி, பள்ளம் நோண்டி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவீங்க, அவ்வளோதான். ஓகே சார். ஓகே. ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதனுடைய லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 இயர்ஸ் சொல்கிறீங்க இல்லையா, அவ்வளோ நாளுக்கு வாரண்டியும் கொடுக்குறீங்களா? ஆமாம், வாரண்டி சர்டிஃபிகேட்டும் நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம். ஓகே. ஓகே. இந்த வாரண்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ப்ரூஃப் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. எங்கள் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ப்ரூஃப் பண்ணி, ஓகே, நாங்களே வந்து அதை வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட அந்த சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சைட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை சைட்ஸ், அதாவது வந்து இன்னும் சென்னை டு செங்கல்பட்டு இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா ஒரு குவாலிட்டியான சைட் இன்ஜினியர்ஸை வந்து அனுப்பி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே சார். இப்போ சென்னையில் நீங்கள் சரௌண்டிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா சர்வீஸ்னு சொல்லும்போது உடனே வர வாய்ப்பு இருக்குது. இப்போ அவுட்டர் ஏரியாவில் வருது அப்படின்னா சார், இந்த பயோசெப்டிக் டேங்க் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு கஸ்டமரும் விளம்பரத்தை பார்த்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து குவாலிட்டியாக பிராண்டடான கம்பெனியாக கம்பெனி இருக்கான்றதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி வாங்கணும். இந்த டேங்க்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ்ன்றதெல்லாம் ஒன்றுமே வராது, ஜீரோ சர்வீஸ் தான் வரும். ஏன்னா நாங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸு, நோ ஸ்மெல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வித்துட்ருக்கோம். ஏன் ஜீரோ மெயின்டெனன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டேங்குக்குள்ளே இறங்கி வேலை செய்ய வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை, இறங்கவும் முடியாது. ஏன்னா பார்ட்டிஷன், 4 பார்ட்டிஷன் இருக்கும். இதில் இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது உள்ளே இருக்கிற தண்ணியை நம்ம மோட்டர் வச்சு, டிவாட்டரிங் மோட்டர் வச்சு அந்த வாட்டரை வெளியில் எடுத்து அகைன் ரீவாட்டர் ஃபில் பண்ணி நம்ம அந்த பாக்டீரியா ஆட் பண்ணால் சரியாயிடும். இப்போ நாற்று அடிக்குது, ஸ்மெல் வருது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போது வந்து பார்த்திங்கன்னா பாரத் பயோ ஆர்டர் ரிமூவர்னு ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு பவுடரு. ஓகே. அந்த கெமிக்கல் நம்ம வந்து உள்ளே போட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்மெல்லெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடும். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா
பயோசெப்டிக் டேங்க்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வயிறு மாதிரி தான். ஓகே, நீங்கள் நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, மாட்டோட வயிறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயோகேஸ் பிளான்ட் மாதிரி காட்டுவாங்க. இது வந்து என்னென்னா சாப்பிட்றது, செரிமானம் பண்ணுறது, வெளியில் அனுப்புறது. இப்போ உள்ளே போகிறத சாப்பிட்றது, செரிமானம் பண்ணி வெளியில் அனுப்புவோம். ஓகே, இது கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, மனுஷனோட வயிறு கெட்டு போச்சுன்னா இப்போ கேஸ் போட்டோன்னா கெட்ட நாத்து அடிக்கும், அதே மாதிரி கெட்ட நாத்து அடிக்கும். கெட்ட நாத்து அடிக்குது, லூஸ் மோஷன் ஆகுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணோம், ஒரு மாத்திரை போடுவோம், மாத்திரை போட்டு அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ கெட்ட நாத்து அடிக்குதுன்னா அதுக்கு ஒரு 100 கிராம் பவுடர் போட்டால் சரியாயிடும். மெயின்டெனன்ஸ்லாம் இது உள்ளே இறங்கி வேலை செய்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது சார். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தனி ஒரு மனிதனும் செப்டிக் டேங்க்குள்ளே இறங்கி க்ளீன் பண்ணக்கூடாதுன்றது ஒரு ரூல் இருக்குது. ஓகே, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு மோட்டர் வச்சு க்ளீன் பண்ணாவே போதும், அப்படி இல்லைனா அந்த பாக்டீரியா போட்டால் போதும். ஓகே சார், இப்போ நம்ம பயோசெப்டிக் டேங்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில விஷயங்கள் யூஸ் பண்ணுறோம், இப்போ ஆசிட் பொதுவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாக்டீரியாலாம் இதாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது இதுக்கும் இருக்கா? இல்லை, இதுக்கும் கம்பல்சரி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிட் கம்பல்சரி போடவே கூடாது. ஓகே, ஆசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியாவை க்ரோ பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்குது, அது வந்து இந்த பாக்டீரியா க்ரோ பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிவிடும். அது தவிர மற்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டட்ஸ் வருது, இப்போ இக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் வருது, பாத்ரூம் க்ளீனர்ஸ்லாம், அதெல்லாம் போடலாம். அதாவது நார்மலாக இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர ரெண்டு பிராண்ட் இருக்குது, ஆமாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர ஆசிட்டை தவிர எல்லாமே பண்ணலாம். இதை வந்து இப்படி தான் உபயோகிக்கணும் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது சார். அந்த ஸ்ட்ரக்சர் பிரகாரம் உபயோகித்தாங்க அப்படின்னா பிரச்சனையே வராது. நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் எடுத்துகிட்டு போய் வேஸ்ட் கொட்டுறது, நாப்கின்ஸ் போடுறது, சிகரெட் பட்ஸ் போடுறது, ஹார்ன்ஸ் பேக்கெட் போடுறது, இதெல்லாம் போட்டாங்க அப்படின்னா அது உள்ளே போட்டால் ஒன்றும் ஆகாது. டேங்க்கு நம்ம தான் திருப்பி அதை க்ளீன் பண்ணோம். ஆமாம், ஓகே, அந்த வேலை தானே தவிர டேங்க் ஒன்றுமே ஆகாது. இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, ஈஸி, வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். ஓகே, அந்த ஃபெசிலிட்டி இந்த டேங்க்கில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சொன்ன சிமெண்ட் டேங்க்லேயோ பிளாஸ்டிக் டேங்க்லேயோ எதுலேயுமே கிடையாது, எஃப்ஆர்பி மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஓகே சார், ஓகே. அப்போ அதே மாதிரி இன்ஸ்டாலேஷனுக்கும் இது வந்து அதை விட ஈஸியாக இருக்குமா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் சின்ன டேங்க்கு, ஒரு குட்டியான வண்டியில் கொண்டு வந்து அழகாக வந்து ரெண்டு பேர் இறக்குனாங்க, நீங்களே பார்த்தீங்க. இறக்கி இப்போ பள்ளம் தோண்டியிருந்துன்னா பள்ளத்தில் இறக்கி மட்டம் பார்த்து வச்சு தண்ணி பிடிச்சி அவங்களுக்கு கைட்னஸ்லாம் பண்ணி அவங்க ஃபினிஷிங் ஸ்டேஜாக இருந்தால் பைப்பு கூட கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவாங்க. சில இடத்துல ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்காது, பிளம்பிங் ஒர்க் ஃபினிஷ் ஆகிருக்காது, அப்போ திருப்பி கூப்பிடுவாங்க, நாங்கள் போய் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவோம். இப்போ இந்த டேங்க் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இப்போ ஜேசிபி மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படும்? தேவையில்லை சார். அதாவது அப் டு 5000 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம கையிலேயே ஹேண்டில் பண்ணிக்கலாம். 5000 லிட்டர்ஸுக்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு இப்போ ஜேசிபி வந்து இதுக்குன்னு எடுக்க தேவையில்லை. ஜேசிபி பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு பள்ளம் தோண்டுவாங்க இல்லையா, பள்ளம் தோண்டுறது கண்டிப்பாக ஜேசிபி எடுப்பாங்க. அந்த டைமில் நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ரோப்பை போட்டு இந்த கிளாம்பில் போட்டு கட்டி தூக்கி உள்ளே வைப்பாங்க. இதுக்குன்னெலாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது இந்த டேங்க் இருக்கு இல்லைங்களா, என்ன ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? பேசிக் டேங்க் அப்படின்னும் போது ஒரு 1000 லிட்டர் டேங்க்கு, ஒரு 1000 லிட்டர் டேங்க்ன்றது வந்து ஒரு 4 பேர் உபயோகப்படுத்துறது. ஓகே, இந்த டேங்க் வந்து 55,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். இது வந்து டேங்கோட காஸ்ட் மட்டுமே வராது சார். எல்லாரும் நினைச்சுக்குவாங்க டேங்க் என்ன சார், 55,000 ரூபாய் கிடைக்குது, 30,000 ரூபாய் மார்க்கெட்ல கிடைக்குது, 35,000 ரூபாய் கிடைக்குது, இது மாதிரிலாம் நிறைய குவஸ்டின்ஸ் வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா டேங்க் அடங்கும், ஜிஎஸ்டி அடங்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்டீரியா வரும், இனாகுலம் வரும், இன்ஸ்டலேஷன் கைட்னஸ் ஒன்று வரும், அது இல்லாமல் சில இடத்துல சைட் விசிட் போவாங்க, அதுக்கும் சேர்த்து தான் அந்த காஸ்ட் வரும். ஓகே, டேங்க்குன்னு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 40-42,000 ரூபாய் தான் வரும். ஓகே, இது கூட இதெல்லாம் ஆட் ஆகாததுனால உங்களுக்கு அந்த காஸ்ட். ஓகே சார, இப்போ டெலிவரி பொறுத்த வரைக்கும் எப்படி சார், டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு ஏதாவது சார்ஜஸ் இருக்கா? டெலிவரி பொறுத்த வரைக்கும் சார், நான் கஸ்டமர்ஸ் கிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் வந்து கேட்குறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம், நிறைய இடத்துல வந்து பப்ளிசிட்டி பண்ணும்போது எங்கெங்கிருந்தோ கால் வருது. இப்போ உதாரணத்துக்கு சவுத் சைட்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ திருச்சியிலேருந்து எனக்கு கால் வருது, சார் எனக்கு இன்றைக்கே டேங்க் அனுப்புங்க சார் அப்படின்னாங்கன்னா, நார்மலாக வந்து இங்கேருந்து சென்னை டு திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே, பேசிக்காக ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 25 ரூபான்னு போட்டால் கூட டோலோடு சேர்த்து 300 கிலோமீட்டருக்கு 7500 ரூபாய் ஒன் வேக்கே வரும். ஓகே, இப்போ வந்து அப் அண்ட் டவுன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் வரும். பட் நம்ம வந்து அப்படி பண்ணுறது இல்லை. கஸ்டமர் வந்து நாங்கள் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10-15 டேஸ் வந்து எங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு 4-5 கஸ்டமரை கம்பைன் பண்ணி ஒரே வண்டியில் ஏற்றணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து
அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து கம்மியாயிடும். இப்போ உதாரணத்துக்கு 15,000 ரூபாய் வருதுன்னு சொன்னேன் இல்லையா திருச்சிக்கு, அந்த 15,000 டிவைடட் பை 4 போட்டால் உங்களுக்கு நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா 3,500 ரூபீஸ் தான் வரும் ஒரு ஆளுக்கு. அது ரொம்ப காம்பேக்ட் ஆகும். அர்ஜென்சி பண்ணுறதுனால தான் வந்து இப்போ நான் ஒரே வண்டியில் ஏற்றி அனுப்பும்போது வண்டிக்காரங்க அதிகமாக தான் கேட்குறாங்க, அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி டைம் பிரீத் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். இதே மாதிரியே ஃபைபர் டேங்க் வந்து மார்க்கெட்டில் வேறு சில பேரும் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இப்போ அதுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் சார்? டேங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வந்ததுன்னா அடுத்து அதுக்கு டூப்ளிகேட் ப்ராடக்ட்ன்றது அடுத்த ஒரு டீம் வந்து ரெடி பண்ணுறாங்க. இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். ஓகே, ப்ராடக்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி, நான் சொல்கிற விஷயம் வந்து கம்பெனி இருக்கா ஃபஸ்ட்டு போய் கம்பெனியை பாருங்கள். ஏன்னா 1,00,000 ரூபா கொடுத்து ஒரு டேங்க் வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனி முதல்ல அங்கே இருக்கா. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோசெப்டிக் டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஆர்டர் எடுப்பாங்க, கொடுப்பாங்க, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு இந்த பவுடர் கிடைக்கல, ஓகே சர்வீஸ் இல்லை அப்படின்லாம் வந்து எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அதாவது வேற எங்கேயோ டேங்க் வாங்கியிருப்பாங்க, எங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க, சார் நான் இந்த கம்பெனியில் வாங்கினேன், அந்த கம்பெனி ஃபோனே எடுக்க மாட்டாங்க சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ண நீங்கள் ஃபஸ்ட்டு கம்பெனியை வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுறதோ இல்லை கம்பெனியை போய் பார்க்குறது, நேரில் பார்த்து ஃபீட்பேக்கை தெரிஞ்சுன்னு வாங்குறது பெட்டர். ஓகே, ஏன்னா ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தயார் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஏன்னா எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா தயார் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டாக ஆட்சி கொடுப்பாங்க. பட் அந்த கம்பெனி தான் மெயின். பிராண்டட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கம்பெனியோட அந்த தரம், அந்த இது விஷயங்கள்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியை வந்து முன்னாடி நிறுத்தி மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி வாங்குறாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், இப்போ எல்என்டி, ராம்கோ, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணுறோம். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு கம்பெனி கொண்டு வந்திருக்கு, பேர் சொல்கிறது கூட பயமாக இருக்குது. ஏன்னா நான் பேர் சொன்னேன்னா நாளைக்கு அந்த கம்பெனிக்கு ஒரு புது கொட்டேஷன் போயிடும். ஓகே, பெரிய கம்பெனி. ஓகே, அதனால் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி வாங்கணும், சர்வீஸ் கொடுக்கணும். நான் லாஸ்ட் வீக் கூட ஒரு சர்வீஸ்க்கு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு என்னோடய இன்ஜினியரை ஃப்ளைட்டை அனுப்பிச்சு விட்டேன் எமர்ஜென்சின்ட்டு. ஓகே, அந்தளவுக்கு நம்ம பண்ணுறோம். ஓகே, அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி வாங்கினீங்கனாவே போதும். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ இந்த பயோசெப்டிக் டேங்க் அப்படின்றது ஜென்ரலாக யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப்பான ஏரியாக்களில் தேவைப்படாது. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுடைய அந்த ட்ரைனேஜ் சிஸ்டமே இருக்கும், அங்கே செப்டிக் டேங்க்கே அந்தளவுக்கு தேவைப்படாது. ஆனால் இப்போ லே அவுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த டெவலப் ஆகாத ஏரியாவில் தான் உங்களுக்கு இருக்கும். அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு கூட வந்திருக்காது, அப்போ எப்படி ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் வந்திருக்கும்? அந்த மாதிரி இடங்களில் ரொம்பவே இந்த பயோ செப்டிக் டேங்க் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்த இந்த பாரத் பயோ செப்டிக் டேங்க் இருக்குது பார்த்திங்களா, இது எங்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இடம் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கிற ஏரியாக்களில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட கான்கிரீட் டேங்க் வந்து ஜேசிபி வச்சு இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் சில ஏரியாக்களில் ரொம்ப சங்கட்டமாக கூட இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் இது வந்து நம்ம மேனுவலாகவே இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்ற அட்வான்டேஜும் இதில் இருக்குது. இப்போ இந்த பயோசெப்டிக் டேங்க்கில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சு, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. அதோட டெலிவரியும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணித்தராங்க, இன்ஸ்டாலேஷனும் கூட. இப்போ இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எது வந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.